நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டுமா அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உண்மை ஆராதிக்க என் ஆண்டவர் எங்களை கொடுத்த தருணத்திற்காய் நன்றி. தேவ பிரசன்னங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக தேவாவியானவர் உங்களுடைய ஆளுகையின் கீழாக எங்களுடைய வாழ்வு நகர்த்தப்படும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் இந்த நாளில் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்த ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி விடைகளை செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில வேத வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா 23:14 நாம் வாசிப்போம். யோசுவா 23:14 இப்படியாய் சொல்லப்படுகிறது. இதோ இன்று நான் பூர்வ காலத்தார் எல்லாரும் போகிற வழியிலே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உடைய முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவை கொண்டு தேவன் நடத்தும் பொழுது, யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் நமக்கு சொன்னதன்படி அவர் நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார், நடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மோசேவுக்கு பின்பாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தையானது இது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற காரியங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் அது தவறி போவதில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற விசுவாச வார்த்தைகள், அது தவறி போகாதது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது தவறி போகாததா இருந்தபடினால்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது. தேவன் சொல்லுகிற நல்வார்த்தையானது தவறி போகாதது, அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையானது தவறி போகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தவறி போகாத அந்த வார்த்தைகளை, இந்த நல்வார்த்தைகளை தேவன் நமக்கு போதித்து நடத்துகிறார். ஆகவே நாமும் அந்த ஆசீர்வாதங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த கானானை சுதந்திரித்துக் கொண்டார்களோ அப்படியாக நாமும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். சில சமயங்களிலே வாக்குத்தத்தங்களை தேவன் நீங்கள் செல்லுகிற சபைகளிலே தேவன் கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லாதவர்களாய் மாறி போகிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திலே நம்மை வீழ்த்த நினைக்கிற காரியங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நான் ஜெயித்து விடுவேனா என்கிற ஒரு சந்தேகம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்பொழுது நமக்குள்ள ஒரு சந்தேகம் எழ ஆரம்பித்து விடுகிறது. இதைதான் இஸ்ரவேல் ஜனனுடைய வாழ்வில் நிகழ்ந்தது. மோசேவை கொண்டு தேவன் நடத்தினார். இப்பொழுது மோசே இல்லாத பட்சத்திலே நான் எப்படி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தமான அந்த தேசத்தை நான் எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறேன் என்கிற ஒரு சந்தேகம் எழுந்தது. அப்படி சந்தேகம் எழுகிற பட்சத்தில் யோசுவாவை கொண்டு தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் இதுவரை நம்மை நடத்தினார், அந்த நல்வார்த்தைகள் எல்லாம் தவறி போகாதிருந்தது, இனியும் நம்மை நடத்துவார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால்,
எத்தனையோ சூழ்நிலைகள் நாம் விழுந்து போவதற்கு காரணமாக இருந்தது. எத்தனையோ கால நிலைகள் நாம் அழிவதற்கு ஏற்றதாக இருந்தது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த அந்த நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாமல் இருந்தபடியினால் நம் ஜீவனோடு இந்த காலை நேரத்திலே தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் வழிவாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது நம்மை உருவாக்கி நம்மை வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் தவறி போகிறது அல்ல. சில சமயங்களிலே உலகத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறபடியினால் நான் அடைவேனோ, அதை சுதந்திரித்துக் கொள்வேனோ என்கிற ஒரு சந்தேகம் எழ ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவை கொண்டு சொன்னதை போல இந்த நாளிலே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது இப்படியாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும், நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவது கிடையாது என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பதித்தவர்களாய் உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தினுடைய பாதையிலே உங்களை நகர்த்தி செல்லுவார். அதேதான் யோசுவா 21 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதிலே 45 வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேலருக்கு தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியது என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் போகவில்லை. அப்போ அந்த அழைத்த நோக்கம் தேவன் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேலருக்கு. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அப்படிதான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி தீரும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவைகள் எல்லாம் நிறைவேறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வாக்கு தத்தங்கள் தவறி போவதில்லை, நிறைவேறக்கூடியதாயிருக்கிறது. அதுதான் வேதம் சொல்கிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது தாமதிப்பதில்லை, அது நிறைவேறும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் 2000 முன்பாகவே எழுதப்பட்ட வாக்கு தத்தங்கள், வருகைக்கான அடையாளங்களுக்குரிய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்திகிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நிகழ்த்தப்பட வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். கானானை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். விசுவாசத்தை விட்டுவிடாமல், சோர்ந்து போகாமல் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கால நிலைகளையோ சூழ்நிலைகளையோ பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் குறைத்து விடாதீர்கள். விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அப்படி நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணமுள்ளவர்களாய் நாம் நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளையும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றிக் கொடுப்பாராக. வாசிப்போம், 1 8 8 56 வசனத்தை வாசிக்கும் ஒருவர் சொல்கிறார், தாம் வாக்குதத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேவை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறவில்லை என்று சொல்கிறார். வாக்குதத்தம் பண்ணினவைகள் எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலை அருளின தேவன். அந்த வாக்குதத்தம் என்பது என்ன என்று சொன்னால் அந்த இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கிறது. இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்முடைய வாழ்வை நகர்த்துகிறது. இதுதான் வாக்குதத்தம். வாக்குதத்தங்கள் பாடுகளுக்குள் தள்ளுகிறது அல்ல, இளைப்பாறுதலை அது அருள செய்யக்கூடியதாய் இருக்கிறது. இளைப்பாறுதலை அது கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அந்த நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற அந்த நல்வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே தவறாது என்பதை மறந்துவிட வேண்டாம்.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு தான் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனதே தவிர வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறியது. தேவன் காண்பிக்கிற அந்த பாதையில் அவர்கள் நடைபோடாமல் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே தன்னை இணைத்துக் கொண்டு தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த சட்ட திட்டங்களை அவர்கள் கடைபிடிக்காதபடியினால் வழியிலே அழிக்கப்பட்டார்களே தவிர வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும், ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாய் சதித்திட்டம் தீட்டினார்கள். தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த வரமுறையை, அந்த சட்டதிட்டங்களை கடைபிடிக்காமல் போய்விட்டார்கள். வாக்குத்தத்தங்கள் மாறிவிடவில்லை, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறியது. இவர்கள் தேவன் வைத்திருந்த சட்டதிட்டங்களை கைவிட்டு விட்டார்கள். மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடினார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இது அவர்கள் செய்த தவறு. இந்த தவறுதான் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனதை தவிர வாக்குத்தம் நிறைவேறாமல் போகவில்லை. வாக்குத்தங்கள் தவறிவிடவில்லை, வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேறியது. அதை கடைபிடித்தவர்கள், விசுவாசத்தில் தன் வாழ்வை நகர்த்தியவர்கள், மோசேக்கு விரோதமாய் சட்ட ஒரு கூட்டம் கூடாதவர்கள், தேவன் வைத்திருந்த அந்த வழிமுறைகளை பின்பற்றியவர்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டார்கள். நாமும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, இந்த வாழ்வுக்குரிய ஒரு நன்மைக்குரிய காரியங்கள் உண்டு. தேவன் சில நன்மைகளை வைத்திருக்கிறார். கானான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்ததை போல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நம்முடைய முறுமுறுப்பும், நாம் தேவனுடைய பாதையில் நடக்காததும், தேவனுடைய திருச்சபைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவதும், இதுதான் அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் உபத்திரவத்திலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் காணப்படுவதற்கு காரணம் இதுதான். சில வரமுறைகள் உண்டு, தேவன் சில சட்டதிட்டங்களை வைத்திருக்கிறார், அதை நாம் பின்பற்றவில்லை. சென்ற நாட்களிலே ஒரு சகோதரனை நான் சந்திக்க நேரிட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த சகோதரனை சந்தித்தேன். அப்பொழுது அந்த குடும்ப அவர்களுடைய குடும்பத்தை குறித்து நான் விசாரிக்கும் பொழுது அந்த சகோதரன் சொன்ன காரியங்கள், என்னுடைய சகோதரி மரித்து விட்டார்கள், என் தாயார் மரித்து விட்டார்கள், என் சகோதரன் மரித்து விட்டான், அந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் சரிந்து விழுந்தது, தேவனங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி தேவனை குறித்து அவன் முறுமுறுத்ததை கேட்டவுடனே எனக்குள் ஒரு கோபம் பற்றி எரிந்தது. நீ என்று தேவனுடைய பாதையில் நீ நடந்தாய், நீ என்று அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றினாய், இவைகள் எல்லாம் அவன் விசாரிக்கும் பொழுது தன்னுடைய தவறை அவன் உணர ஆரம்பித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில சமயங்களிலே நாமும் அப்படிதான், தேவன் என்னை கைவிட்டு விட்டான், தேவன் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி பல காரியங்களை நாம் தேவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். மோசேக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடியதை போல நம் ஆவிக்குரிய பயணத்திற்கும் நீங்கள் செல்லுகிற சபைக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடுகிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நான் என்று அவர் காண்பித்த அந்த பாதையிலே நான் சரியாக பயணம் செய்திருக்கிறேன். திரும்பி பாருங்கள் என்று தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த வரமுறையை, அந்த ஆவிக்குரிய பயணத்துடைய ஒழுக்கத்தை நான் பின்பற்றி இருக்கிறேனா என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அப்படி சோதித்து பார்ப்பீர்கள், ஆனால் அப்பொழுது தெரியும் நான் ஏன் கானானை சுதந்தரித்துக் கொள்ளாமல் போகிறேன், நான் ஏன் அந்த ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவனாய் மாறிக்கொண்டிருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்வு தடுமாறுகிறது,
ஏன் என்னுடைய வாழ்க்கையுடைய பயணத்திலே கண்ணீர் சூழ்ந்து கொள்ளுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆலயத்துக்கு செல்லலாம், தசம பாகங்களை நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் சில வரமுறைகள் இருக்கிறது. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய பயணத்திலே சில வரமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் பின்பற்றுவது கிடையாது. எல்லாரும் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள், நானும் செல்லுகிறேன். எல்லாரும் வேதம் வாசிக்கிறார்கள், நானும் வேதம் வாசிக்கிறேன். வேதம் அழகாய், வேதம் வாசிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. கல்லாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களே புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இந்த பரிசுத்த வேதாகமத்தையும் புரட்டி விடுகிறார்கள் என்று சொல்லி இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களை குறித்து ஒரு எச்சரிப்பை பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிறது என்பதை மறந்து போய்விட்டோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போகாது. அந்த நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவது இல்லை. உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த கானானை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் அவைகளை நான் பின்பற்றுகிறேனா, அந்த பாதையிலே நடக்கிறேனா, நான் என்னை சீர்தூக்கி பார்க்கிறேனா, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதுதான் நீங்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை ஏற்றவர்களாய் மாற்றுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து தேவன் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள பிரயாசப்படுங்க. கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போகாது. அது இழந்தவர்கள் தான் காணப்பட்டார்களே தவிர வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது. இழப்பதற்கு காரணம் நம்மை நாமே சோதித்து அறியாதது, மற்றவர்களை குறை சொல்லுகிற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. தேவன் காண்பிக்கிற பாதையில் நான் சரியாக பயணம் செய்கிறேனா? ஓய்வு நாட்களில் பிரசங்கிக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை நான் கடைபிடிக்கிறேனா? எனக்கு என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார், வரமுறையை கொடுத்தார். மகனே மகளே, இப்படி வாழு, இப்படி ஜெபி, இப்படி வேதவாசி என்று சொல்லி வரமுறைகளை கொடுத்தார். அதை தவற விட்டு விட்டோம். இதுதான் கானானை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. தேவனுடைய வார்த்தைகள் தவறாது, நாம் தான் தவற விட்டு விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே ஆராய்ந்து உங்களை சீர்படுத்தி தேவன் வைத்திருக்கிற அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ள பிரயாசப்படுங்க. பிரயாசப்படுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் என்னாகும் 23 அதிகாரம் 19 வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் மனிதன் அல்ல, அவர் நிறைவேற்றுகிறவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், நிறைவேற்றுவார். நாம் தான் நிறைவேறுகிற அந்த வாக்குத்தத்தங்களை இழந்து போய்விடுகிறோம். பெற தகுதியில்லவர்கள் இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களாய் மாறி போகிறோம். நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போமே. தேவன் நமக்கென வைத்திருக்கிற அந்த சட்ட திட்டங்களை, அந்த கட்டளைகளை, அந்த வரமுறைகளை நான் பின்பற்றுகிறேனா? இதை பார்த்தாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது தான். நீங்கள் அந்த பாதையில் நடக்கிறீர்களா? நீங்கள் அப்படி உங்களை மாற்றிக்கொண்டீர்களா? உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம்
இன்னும் மாறாமல் அதே குணத்தோடு அதே சிந்தனையோடு அதே மாம்சீகமாக செயல்பட்டு பின்பு நான் சொல்லுகிறது ஆண்டவர் கைவிட்டு விட்டார். ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை துணை இப்படி நடந்தது? ஏன் என் பிள்ளைகள் என்னை இப்படி சோதிக்கிறார்கள்? ஏன் என் பெற்றோர்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள்? காரணம் யாரும் அல்ல, நாம் தான் அந்த வரமுறையை விட்டு அந்த பாதையை விட்டு விலகி சென்றது. காரணம் உங்களை சீர்தூக்கி தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையிலே பயணம் செய்யக்கூடியவர்களாய் மாறுங்க. தேவன் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அது ஒன்றும் தவறி போகாது, நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாக வாழ்வில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தவறி போகிறது அல்ல, நிறைவேறக்கூடியது. அது நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதை அறிந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுவார். யோசுவா 21 அதிகாரத்திலேயே 44 வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி இல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பார பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறார், சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறார், இளைப்பாறுதலை கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேறும் எல்லாம் கொடுக்கிறார். ஆனா நாம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? முறுமுறுத்தவர்கள் அழிந்தார்கள், மோசைக்கு விரோதமாய் கூட்டம் கூடியவர்கள் அழிந்தார்கள், சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காதவர்கள், அந்த கட்டளைகளை பின்பற்றாதவர்கள், வெறுத்தவர்கள் அழிந்தார்கள். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனது. வகுப்பறையில் 30 மாணவர்கள் உண்டு, 30 மாணவர்களுக்கும் ஒரே ஆசிரியர் தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கேட்டு அறிகிறவர்கள், அதை கவனிக்கிறவர்கள் நன்றாக பரீட்சை எழுதி வெற்றி பெற்று அடுத்த வகுப்புக்கு கடந்து போகிறார்கள். வகுப்பறையிலே பாடத்தை கவனியாத மாணவர்கள், ஹோம்ஒர்க் செய்யாத மாணவர்கள் அதே வகுப்பிலே பின்தங்கி விடுகிறார்கள். ஆலயத்துக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் செல்லுகிறோம், எத்தனை பேர் அந்த வரமுறைகளை பின்பற்றுகிறோம்? எல்லாருக்கும் தான் அந்த வாக்குத்தத்தங்கள், எத்தனை பேர் அதை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம்? இல்லையே. காரணம், மோசைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடுகிறது, முறுமுறுக்கிற ஒரு கூட்டம், சதிதிட்டம் தீட்டுகிற ஒரு கூட்டம், கட்டளைகளை வெறுத்த ஒரு கூட்டம். இந்த கூட்டங்கள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போன. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க, கடைபிடிங்க, வாக்குத்தத்தங்களை பின்பற்றுங்க. தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியத்தை உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டு உங்களை உருமாற்றம் செய்யுங்க. தேவனுடைய நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியது. எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்திலே நாம் எங்களுக்கு நீ வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு பாதை வகுத்து கொடுத்திருக்கிறேன். நீ சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள், நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. அவைகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள், நீ தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகர் முறுமுறுத்தபடினாலும், மோசே குரோதமாய் சதித்திரம் தீட்டியபடினாலும், ஒரு கூட்டம் கூட்டியபடினாலும், அந்த கட்டளைகளை கடைபிடிக்காதபடினாலும், அந்த பாதையை விட்டு விலகியபடினாலும் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனது. நாங்களும் ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆனால் அதை பின்பற்றுவது இல்லை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நாங்கள் கேட்டாலும் அதை சுதந்திரித்துக் கொள்ள இயலாதவர்களாய் மாறி போகிறோம்.
சமாதானத்தை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம், நிம்மதியை இழக்கிறோம் என்று அறிந்து கொண்டோம். எங்களை மாற்றிக் கொடுக்கிறோம். நீர் வைத்திருக்கிற அந்த கட்டளைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான காரியங்களிலே நாங்கள் சதித்திட்டம் தீட்டாமல் கூட்டம் கூடாமல் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், அந்த நல்வார்த்தைகள் தவறி போகாத நல்வார்த்தைகள் என்னுடைய வாழ்வில் நிறைவேறும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய கரம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காக வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். பலவீனம் மாறட்டும், உடைய பலத்தை அடைய கட்டுங்க, உடைய வாக்குத்தத்தை நிறைவேறட்டும். அப்பா, உடைய கிருபை சூழ்ந்து வாழ்வு கொடுங்க. கணவன் மனைவா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். தேவ பிரசன்னம், தேவ சமாதானம் உடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும். அப்பா, தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரும் வழிநடத்தி செல்வீராக. மெய் சமாதானம் உள்ளங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், சட்டத்திட்டங்களை பின்பற்றுகிற கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரும் தகுதி படுத்துவீராக. பிள்ளைகளுக்காக வந்து நிற்கிறோம். வாலிப பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க. வாலிப பருவத்தில் உங்க நினையாமல் உலகத்தின் பின்பு ஓடி நீ வைத்திருக்கிற நன்மை இழந்து போய்விடாதபடி காத்துக் கொள். சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. படிக்கிற காலங்களா இருக்கிறபடினால் படிக்கிற பாடங்கள் மனதில் பதிய நாடு வச்சுங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோருக்கு கொடுங்க. யோசுவாவின் குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் அவதிப்படுகிறவர்களை, கர்ப்பஸ்திரிகளை, வழிபோக்கர்களை அன்பின் கரத்திலே கொடுக்கிறேன். அப்பா, மருத்துவமனையில் காணப்படுகிற மருத்துவமனையில் மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர், கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர் என்று சொல்லி பல நிலைகளிலே கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் அவர்கள் அந்த சத்தியத்துடைய பாதையிலே நடக்கும்படியாய் தங்களை அர்ப்பணித்து ஓட அந்த நன்மையை பெற என் ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் காயமாய் துதிக்கிறோம். உம்முடைய கரம் ஒவ்வொரு ஆளுகை செய்வதாக. எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. வாக்குதத்தங்கள் நிறைவேறக்கூடியது, அது தவறி போகாது. எந்த நோக்கத்தோடு, எந்த வாக்குதத்தங்களோடு அவர்களை அழைத்து வருகிற அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். அது தவறி போகாமல் அவைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீக்கு வைத்திருக்கிற அந்த பாதையில் அவர்கள் பயணம் செய்ய என் ஆண்டவர் தாமே கிருபை செய்கிறார். இந்த நாளில் அழைப்பு பெற்று அபிஷேகிக்கப்பட்ட வரல் அலங்கரிக்கப்பட்டவர்களையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். கிருபர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அழைப்பு பெற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ வைத்த அந்த காணானே போல உன்னுடைய பணி செய்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் வைத்திருக்கிற நீ நன்மையை, அதற்குரிய மேன்மையான ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்கிறார். தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய ஆளுகை செய்கிறார். இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் கரத்தை பற்றிக் கொள்ள, உடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் கடைபிடிக்க, தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையிலே நாங்கள் பயணம் செய்கிற ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வு மாற என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. துதிகன மகிமையில் ஆம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் புதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதும் பிரசனாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரை. அவர் செய்த சகல புகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கறம் எல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, உன் பிராணி அழுகுலக்கமேட்டு, உன் கிருபையினால் இருக்கிறாலும் முடி சுட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன்.